எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஆர்காட் மக்கன் பேடா. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் குலாப் ஜாமுன் மாதிரி இருந்தாலும் இதோட டேஸ்ட், ஃப்ளேவர்ஸும் அந்த டெக்ஸ்சரும் அருமையாக இருக்குங்க. அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். ஸோ வாங்க, இந்த ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு முதல்ல சர்க்கரை பாகு செய்யணும். சாஸ்பேனில் 3 கப் தண்ணி ஊற்றி மூணு கப் சர்க்கரை போடுங்க. நான் 250 ml கப் யூஸ் பண்ணுறேன். இதை மெதுவாக கிண்டி விட்டு சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சதும் இதை 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கழித்து இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுங்க. இது ஆப்ஷனல் தாங்க. நான் இது பாகுக்கு நல்ல ஃப்ளேவரும் வாசனையும் கொடுக்கும். அடுத்து இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன். இதுவும் ஆப்ஷனல் தாங்க, போடலைன்னா பரவாயில்ல. சர்க்கரை பாகு இப்போ ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வைங்க. பேடாவில் ஸ்டஃப் பண்ண நான் சில நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம், முந்திரி பருப்பு, பிஸ்தா, கொஞ்சம் முழாம்பழ விதைகள், இது எல்லாத்தையும் நறுக்கி எடுத்து வைங்க. இப்போ மக்கன் பேடாக்கு மாவு செய்ய போகிறேன். போலில் 1 கப் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் சமையல் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து 1/2 கப் இனிப்பு இல்லாத கோவா போடுங்க. இது வீட்டில் செஞ்ச கோவா. இதுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் வீட்டில் கோவா செய்யலாம். அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் உப்பு இல்லாத வெண்ணெய். இது ரூம் டெம்பரேச்சரில் நல்லா சாஃப்டாக இருக்கணும். 1/2 கப் கெட்டி தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் போடுற வெண்ணெய் நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகும். நீங்கள் வெண்ணெய்க்கு பதில் நெய் போட்டுக்கலாம். மாவு திரண்டு வந்ததும் இதை இன்னொரு 5 நிமிஷத்துக்கு பிசைங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து ரோல் பண்ணுங்க. நடுவில் லேசாக தட்டி உள்ள கொஞ்சம் நறுக்கின நட்ஸ், கொஞ்சம் குங்குமப்பூ வச்சு சீல் பண்ணுங்க. இதை லேசாக அழுத்தி பேடா ஷேப்புக்கு தட்டுங்க. இதே மெத்தடில் எல்லா பேடாவையும் செஞ்சு வைங்க. கடாயில் பொரிக்கிறதுக்கான தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடானதும் பேடாவை போடுங்க. அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேமில் இருக்கணும். டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிங்க. எல்லா பேடாவையும் பொரிச்ச பிறகு இதை சர்க்கரை பாகுல போடுங்க. இது மினிமம் 4 மணி நேரமாவது பாகுல ஊறணும். முடிஞ்சால் 1 நைட் ஃபுல்லாக வைங்க. 4 மணி நேரம் கழித்து பாருங்கள் பேடா என்ன அழகாக ஊறி உப்பி இருக்குன்னு. இதை வாயில் போட்டால் கரைஞ்சிரும், அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கணும். இதை சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் சர்க்கரை பாகை ஊற்றி மேலே நறுக்கின நட்ஸ், குங்குமப்பூ போட்டு சர்வ் பண்ணுங்கள். சுவையான ஆர்காடு மக்கன் பேடா இப்போ ரெடி.
நல்ல அருமையான சூப்பரான மாய்ஸ்டா ஜூஸியாக இருக்கிற ஆர்காட் மக்கன் பேடா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது கண்டிப்பாக செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமான நாட்கள் இல்லைன்னா ஃபெஸ்டிவல் டைம், ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் இருக்கும்போதெல்லாம் இதை நீங்கள் செஞ்சு சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள்.